இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைவ மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து பலாக்காய் எடுத்திருக்கேன். பலாக்காய் வந்து இது 400 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த பலாக்காயை வச்சு நம்ம சைவ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பலாக்காவோட மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சைவ மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இதில் பலாக்காவை சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சிடலாம். இந்த பலாக்காய் குழம்புக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நான் வந்து தேங்காய் துருவல் 1/3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை வந்து சேர்த்துக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 7-8 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நல்லா விழுதா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் முந்திரி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம பலாக்காயை குக்கரில் போட்டு 4 விசில் வச்சுருக்கோம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பலாக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இன்னும் 2 விசில் கூட நீங்கள் வைக்கலாம், பட் இதுவே போதும். ஏன்னா நம்ம நசுக்கிட்டு செய்வோம், விசில் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். பலாக்காய் வேக வச்ச அதே குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம 2 ஏலக்காய் அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டையை வந்து பொடியாக்கியிருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துடலாம். அடுத்தது 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 பாதி அளவுக்கு முருங்கைக்காய், 1 முருங்கைக்காயில் பாதி வந்து நான் 5 துண்டு எடுத்திருக்கேன், அந்த முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த முருங்கைக்காய் வந்து வதங்கிட்டோம். நம்ம நார்மலாக வந்து மட்டன் குழம்பு இந்த மாதிரி செய்யும் பொழுது கூட நம்ம முருங்கைக்காய் சேர்த்து செய்வோம், டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால. இந்த பலாக்காயிலையும் நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 1 தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பலாக்காய் வேக வைக்கும் போதும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பலாக்காவை வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து 1/2 வந்து தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துகிட்டு சேர்க்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. ஏன்னா மட்டன் மசாலா சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. முருங்கைக்காவும் கொஞ்சம் லைட்டாக இதில் வேகணும். இதை பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பலாக்காவை நான் இந்த மாதிரி 1/2 தட்டி வச்சுருக்கேன். இந்த பலாக்காவை நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். இதுலேயே 2 பலாக்காவை வந்து நான் நல்லா வந்து பொடியாக தட்டி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், அரைச்சிட்டு கூட அதில் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக தட்டி வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கலந்து கொடுங்க.
இப்போ அடுத்துதான் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துருங்க. கொஞ்சம் போல் தேங்காய் முந்திரி விழுதை வந்து கலந்ததை தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்துருங்க. பலக்காய் சேர்த்த பிறகு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா தேவையான அளவை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம நல்லா கலந்து விடுங்க. முருங்கைக்காய் வேகணும், அதனால் வந்து கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். ஒரு பிளெட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இந்த குழம்போட வாசனையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நான்வெஜ் குழம்பு வாசனை வருது. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும், குழம்பும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பலக்காய் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பும் வந்து உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நார்மலாக இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பலக்காய் குழம்பு செய்யும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க, நான்வெஜ் குழம்பு எதுவும் செய்கிறீங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நல்ல வாசமாக இருக்குது, குழம்பு வந்து நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கொஞ்சம் போல் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது இன்னும் நல்லா உங்களுக்கு வாசம் கொடுக்கும். சேர்த்துட்டு கலந்துருங்க. இந்த பலக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அதுக்கப்புறம் சாதம்னு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாமும் நல்லாயிருக்கும். நீங்கள் முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும், ரொம்ப சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே போட்டுட்டு கலந்த உடனே குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுருங்க. சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான சைவ மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சைவ மட்டன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.